திண்டுக்கல்லில் அதிமுக ஆட்சி காலத்தின் போது திறக்கப்பட்ட காந்தி மார்க்கெட்டில் வியாபாரிகள் கடை ஒதுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் நகரின் மைய பகுதியில் உள்ள காந்தி மார்க்கெட் மிகவும் சேதமடைந்து காணப்பட்டது. இதை அடுத்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காந்தி மார்க்கெட் சீரமைக்கப்பட்டு புதிய கடைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் தற்போது வரை வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்நிலையில் திண்டுக்கல் காந்தி மார்க்கெட் சில்லறை வியாபாரிகள் கடைகள் 126, மொத்த வியாபாரிகள் கடைகள் 126 உள்ள நிலையில் கொரோனா தொற்று காரணமாக மார்க்கெட் திறக்க அனுமதிக்காத நிலையில் வெளிப்புறமாக கடைகளை போட்டுக்கொள்வதற்கு மாநகராட்சி அனுமதி அளிக்க வேண்டும். மேலும் மொத்த வியாபாரிகள் சில்லறை வியாபாரம் செய்யக்கூடாது. காந்தி மார்க்கெட் திறப்பிற்கு பிறகு 3 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை மாநகராட்சியிடம் கொடுக்கப்பட்ட பழைய வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து வருகின்றனர். Thank you.